ஓம் சாந்தி. தினம் ஒரு முரளியின் பாடல். அந்த வரிசையில் இன்றைய முரளியின் பாடல் ராகம் எதுகுல காம்போதி. இனிமை யான குழந்தைகளே, இனிமையான குழந்தைகளே, குழந்தைகளாகிய உங்களின் உள்ளத்தை அடைவதற்காக உள்ளத்தை கவரும் தந்தை வந்திருக்கின்ற ஆகையால் தூய்மையான உள்ளம் உடையவர் ஆகுங்கள் என்று பாபா கூறுகின்ற நம் சிவபாபா அப்பா கேள்வி கேட்கின்ற. சத்யுக பதவியின், சத்யுக பதவியின் ஆதாரம் முக்கியமாக எந்த விஷயத்தின் மீது இருக்கிறது என்று பாபா கேள்வி கேட்கின்றார். அப்பா பதில் கூறுகின்றார். தூய்மைதான் முக்கியமானதாகும். தூய்மை தூய்மைதான் முக்கிய மானதாகும். செந்தரில் வருபவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். ஒருவேளை தூய்மையாக மாறவில்லை என்றால் ஞானம் பதியாதே யோகத்தை கற்றுக்கொண்டே தூய்மையற்றவராகி விட்டார்கள் என்ற வகுப்பிற்கு அவர்கள் வர வேண்டாம். பரவாயில்லை, பொருட்படுத்தாதீர்கள். யார் எவ்வளவு படிக்கிறார்களோ, யார் எவ்வளவு படிக்கிறார்களோ தூய்மையாக மாறுகிறார்களோ அவ்வளவு செல்வந்தராக மாறுவார்கள் என்று பாபா கூறுகின்றார். நம் சிவபாபா கூறுகின்ற தாரணிக்கான முக்கிய சாரம். ஒருபோதும் மற்றவர்களின் மனதை கெடுக்க கூடாது. ஒருபோதும் மற்றவர்களின் மனதை கெடுக்க கூடாது. சேவை செய்ய வேண்டும் என்ற ஆவல் இருக்க வேண்டும். ஞான செல்வம் இருக்கிறது என்றால், ஞான செல்வம் இருக்கிறது என்றால் நிச்சயம் தானம் வேண்டும். ஞான செல்வம் இருக்கிறது என்றால் நிச்சயம் தானம் செய்ய வேண்டும். புதிய வீட்டிற்கு செல்வதற்காக
புதிய வீட்டிற்கு செல்வதற்காக தன்னை தகுதி படுத்தி கொள்ள வேண்டும். நினைவின் பலத்தினால் ஆத்மாவை தூய்மை ஆக்க வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். நம் சிவபாபா கூறுகின்றார். அப்பா வரலாறு தெரிகின்றார். சுயஸ்திதி மூலமாக அனைத்து நிலைமைகளை கடந்து சென்று விட கூடிய நிராகாரி மற்றும் அலங்காரி ஆவீர்களாக. அப்பா ஸ்லோகன் கூறுகின்றார். சங்கல்பத்தின் ஒரு அடி உங்களுடையதாக இருந்தது என்றார். சங்கல்பத்தின் ஒரு அடி உங்களுடையதாக இருந்தது என்றார். சகயோகத்தின் 1000 அடிகள் தந்தையினுடையது ஆக இருக்கும் என்று பாபா கூறுகின்றார். நம் சிவபாபா கூறுகின்றார். ஓம் சாந்தி. நன்றி பாபா.